இன்றைய ஆன்மீக தகவலில் நோய் நொடி தீர எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் அயல்நாட்டு பயணங்களை நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தாய் இல்லாத மனசால் கூட பார்த்துடலாம், நோய் இல்லாத மனசால் பார்க்க முடியல அப்படிங்கிறத யதார்த்தம். அந்த வகையில் ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது ஒருவரை தாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமானோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன நோயால் அல்லது வெளியில் தெரியாமல் ஒரு நோயால் மறைமுக நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு, பாயும் நோயுமாக பரிதவிச்சுட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டுருக்கு நினச்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி சொல்லக்கூடிய வழிபாடு, அதாவது கடுமையான நோயாக இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் சரி, தினம் தினம் தொந்தரவு தரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, சரும நோயாக இருந்தாலும் சரி, அலர்ஜியாக இருந்தாலும் சரி, சாதாரண தும்மலாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒருவருக்கு நோய் இருந்துட்டு இருந்துன்னு வைங்களேன், அதற்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கூட பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்து கூட உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று பெண் தெய்வத்து சன்னதிக்கு பெண் தெய்வ விக்கிரகத்துக்கு பால் வாங்கி தானம் செஞ்சு அந்த பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த விக்கிரகத்தை உற்று நோக்கி உட்கார்ந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ அம்மன் சன்னதிக்கு பால் வந்து, அதாவது உங்களால் முடிஞ்ச அரை லிட்டர், ஒரு லிட்டர் அல்லது 5 லிட்டர் பால் வாங்கி, அவங்க வசதிக்கு பொறுத்து 5 லிட்டர் தான் வாங்கணும் கணக்கு கிடையாது, அரை லிட்டர் வாங்கினா கூட போதுங்க, அப்படி பால் வாங்கி கொடுத்து அந்த பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுடைய கண்ணால் அந்த அம்மனுடைய திரு அந்த அம்மனுடைய அந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்த்து அந்த அபிஷேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. வான மண்டலத்திற்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அற்புதமான கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய உடம்புக்கு படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணு பகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி ஊருருவி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த மருந்தாக இருந்தாலும் மாத்திரையாக இருந்தாலும் அந்த நாளிலிருந்து அந்த மாத்திரையும் மருந்தும் பயன்படக்கூடிய ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு வாங்கக்கூடிய பால் வந்து பாக்கெட் பால் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக பசும்பால் கிடைச்சது அப்படின்னா அது ஒரு அரை லிட்டர் இருந்தால் கூட போதுங்க, 500 மில்லி இருந்தால் கூட போதும், பசும்பால் சுத்தமான பசும்பால் கிடைச்சி அந்த பசும்பாலை அம்மன் விக்கிரகத்துக்கு தானம் செஞ்சு அந்த அம்மன் விக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடுமையான நோயாக இருந்தாலும் அந்த நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம், திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.